பெயிண்டிங் பண்ண போகிறோம். பீட்ரூட் நம்ம வந்து வரைஞ்சி பார்க்க போகிறோம். ஸோ பீட்ரூட் வந்து நீங்கள் வந்து கலரிங் பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணலாம், ஸ்கெட்ச் பென்லேயும் அப்ளை பண்ணலாம், க்ரையான்ஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ நான் வந்து இப்போ வந்து வாட்டர் கலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வாட்டர் கலர் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுறது மட்டும் பார்க்கலாம். இதுக்கு வந்து இது வாட்டர் கலர், இது வந்து டியூப்ஸ் கலர், ஓகே, இது வந்து டியூப் கலர். ஸோ இந்த டியூப் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்டர் கலர் இருக்கு. ஸோ இது வந்து போஸ்டர் கலர், இந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேப்ரிக், சரிங்களா? இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட், ஓகேங்களா? இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இது மூணும் இருந்தால் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென்லேயும் அடிக்கலாம், இல்லைன்னா கலர் பென்சிலையும் அடிக்கலாம், இல்லைன்னா வந்து க்ரேயான்ஸ்லேயும் அடிக்கலாம், சரிங்களா? உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்லைன் எப்படி பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறோம். ஸோ பீட்ரூட் எப்படி வரைய போகிறோம், நோட்டை நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ நோட்டை நான் இப்படி வச்சுக்கிட்டேன். இப்போ பீட்ரூட் வரைய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபார்ம் ட்ராயிங் தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி ஃபார்ம் வரைகிறேன்னு. ஸோ பீட்ரூட் வரைகிற போது இங்கே மிடில் வரையக்கூடாது, இங்கே தான் வரணும். ஏன்னா அது சின்னதாக வரைஞ்சி காட்டுறேன். பீட்ரூட் எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஹாஃபு, இது ஹாஃபு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரெண்டு ஷீட்டுக்கும் இது வந்து ஹாஃபாக வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து அந்த பீட்ரூட் வரைய போகிறோம். ஸோ என்ன பண்ணுறீங்க, முதல்ல எடுத்தோன்னு என்ன பண்ணுறீங்க, ஃபார்ம் வரைங்க. ஸோ ஃபார்ம் போட்டாச்சு. ஸோ இது வரைஞ்சாச்சு. ஸோ பீட்ரூட் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து டார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ டார்க்காக வரைகிறோம். ஸோ பீட்ரூட் நம்ம வந்து வரைஞ்சாச்சு. இப்போ இந்த லைன் இந்த ஃபார்ம் வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீட்ரூட்டுக்கு என்ன கலர் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து க்ரீனில் இருக்கும் லீவ்ஸு, இங்கே வந்து ரெட்டு, இது ஃபுல்லாக ரெட்டு, கொஞ்சம் பிளாக், அந்த வேர்லாம் வரும் இல்லைங்களா, அதுங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கூட இருந்தாலும் ஓகே. ஸோ அது வந்து நீங்கள் வந்து மார்க்கரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு எப்படி கலரிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து ரெட்டு, ரெட் கலர் எடுத்துக்கோங்க.
வாட்டர் பக்கத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு இங்கே ரெட் கலர் இருக்கு. ஸோ ப்ரெஷ்ஷை நம்ம முதல்ல தண்ணியில் நனைச்சிக்கோங்க. தண்ணியில் நனைச்சிட்டு ஸோ இந்த ரெட்டை நீங்கள் அப்படியே டைரெக்டாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக அப்படியே எடுக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெட்டு கூட இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயலட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த கலர் தான் அடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டார்க் அடிக்கிறேன். ஓகே, இங்கே நம்ம வந்து இங்கே அடிக்கிறோம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணி தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக இந்த இடத்துல வாட்டர் அடிங்க. ஸோ இன்னும் தண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரஷ்ஷை நல்லா இது பண்ணிவிட்டு ஸோ இப்போது திருப்பி வயலட் எடுத்துக்கோங்க. இங்கே நல்லா அப்படி வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, எல்லோ கலர் ஸோ எல்லோ கலர் எல்லோ கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக அடிங்க. வாட்டர் எல்லோ ஸோ வாட்டர் எடுத்துக்கோங்க, எல்லோ எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அப்படி அடிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, அதே எல்லோ க்ரீன் எடுத்துக்கோங்க. க்ரீன் கொஞ்சமாக எல்லோவோட மிக்ஸ் பண்ணி ஸோ அந்த க்ரீன் ஸோ இந்த வயலட்டை இந்த இடம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே மாணவர்களே, நாம் வந்து பீட்ரூட் பெயிண்டிங் முடித்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அடிங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அடித்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி இந்த வீடியோவை நல்லா பொறுமையாக பார்த்து நல்லா பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி நம்ம வந்து டைரெக்டாக அந்த வயலட்டை வச்சிடுறோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷ்ஷும் வாட்டரும் நடுவில் அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா, இங்கே
இந்த லீவ்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லோ அடித்து க்ரீன் தான் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக க்ரீன் கூட அடிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதுக்கப்புறம் போக போக நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். அவ்வளோதான் மாணவர்களே, பீட்ரூட் பெயிண்டிங் நம்ம முடித்தாச்சு. இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.